ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. நரமுடிக்கு நெல்லிக்காய் எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருத்தரோட அழகை எடுத்து காட்டுறதுல தலைமுடி பெரும் பங்கு வகிக்குது. ஆனால் தலைமுடியை பாதுகாக்கிறது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ஒரு சவாலாகவே இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ரீசன் எது வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அதுக்கு சொல்யூஷன் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நெல்லிக்காய் 5 எடுத்து வச்சுருக்கேன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1/2 கப், தேங்காய் எண்ணெய் 100 ml. இந்த ஆயிலை பெரிய நெல்லிக்காய் இதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதிகமான விட்டமின் சியும் இரும்பு சத்தும் இருக்குது, அதோட ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் தலைமுடிக்கு தேவையான நல்ல கொழுப்பமிலம் அதிகமாக இருக்குது. இந்த எல்லா சத்துக்களும் ஒன்றா சேர்ந்து உச்சந்தலைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், நரமுடிய கருப்பாக மாற்றும். அதுக்கப்புறம் டன்னின்கிற சத்தும் வளமாக இருக்குது. தலைமுடியோட வளர்ச்சியை தூண்டுற ஃப்ளேவனாய்டு, கேம்ப்ரோல், கள்ளிக்கமலம் இந்த மாதிரி தலைமுடிக்கு தேவையான அத்தனையும் இந்த நெல்லிக்காயில் அடங்கியிருக்கு. தலைமுடிக்கு மட்டும் இல்லாமல் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தோனாலும் தலைமுடி 2 மடங்காக வளரும். அடுத்து வெந்தயம். வெந்தயத்துலேயும் விட்டமின் சி இரும்பு சத்து இருக்குது, அதோட ப்ரோட்டீன்ஸ், நிக்கோடி கமலம், லெசித்தின் போன்ற வெந்தயத்தோட உட்பொருள் முடியோட வேற ஸ்ட்ராங் பண்ணி ஆரோக்கியமாக ஆகும். பொடுகு இருந்தால் அடியோடு அழிஞ்சிரும். நரமுடிக்கு வெந்தயத்தில் இருக்க விட்டமின் பி ஒரு நல்ல தீர்வாக இருக்கும், முடிக்கு கண்டிஷனராகவும் யூஸ் ஆகும். சுற்றுச்சூழல்னால தலைமுடிக்கு ஏற்படுற பாதிப்பையும் வெந்தயம் சரி பண்ணிடும். அடுத்து கருவேப்பிலை. கருவேப்பிலையில் இருக்க பீட்டா கரோட்டின், ப்ரோட்டீன்ஸ் இந்த ரெண்டுமே தலைமுடி உதிரதை ஸ்டாப் பண்ணி முடியோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையில் இருக்க அமினோ அமிலங்கள் தலைமுடியோட வேர்களை ஸ்ட்ராங் பண்ணும். இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் பொடுகு தொலையிலிருந்து ஸ்கேல்பை பாதுகாத்து முடியோட வளர்ச்சியை அதிகமாக்கும். அடுத்து செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் புரதச்சத்தும் கனிமச்சத்தும் நம்ம மயிர்கால்களை பலப்படுத்தும், முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் வெள்ளை முடி வர்றதை தடுக்கும், வெயிலில் இருந்து நம்ம தலைமுடியை பாதுகாக்கும். ஓகே, இப்போ எப்படி ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். நெல்லிக்காய் எவ்வளோ பழசானாலும் இதில் இருக்க சத்தெல்லாம் போகாது, ஆயில் ரெடி பண்ண யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் இருக்க சீடை எடுத்துடணும். இப்போ நெல்லிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கணும். பேன் காஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதுமே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய நெல்லிக்காயை போட்டுக்கலாம். நெல்லிக்காய் வந்து பச்சையாக இருக்கனால எண்ணெயில் போட்ட உடனே வெடிக்கும், பார்த்து போடுங்க. அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும் நெல்லிக்காய் போட்டதுலேருந்தே. கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும், நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ 10 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சிட்டோம், நெல்லிக்காயோட கலர் நல்லா மாறிடுச்சு. அடுத்து இது கூட எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் போட்டுக்கணும். அடுத்து எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கணும். கருவேப்பிலை பச்சையாக இருக்கனால எண்ணெயில் போட்ட உடனே வெடிக்கும், பார்த்து போடுங்க. கருவேப்பிலையை போட்டு அந்த சத்தம் அடங்கின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போ ஆயில் நல்லா ஆறிடுச்சு, வடிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் கிளாத்தில் வடிக்க போகிறேன். வடியில் வடிக்கிறனாலும் வடிச்சுக்கலாம், கிளாத்தில் வடிக்கிறனாலும் வடிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கிளாத்தில் தான் வடிக்கிறேன், அப்போ தான் எண்ணெய் வந்து சுத்தமாக வரும். நெல்லிக்காய்க்குள்ளே இறங்கின எண்ணெயெல்லாம் சுத்தமாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா முறுக்கி புடிஞ்சுக்கணும். அவ்வளோதான், இப்போ ஆயில் ரெடி. பாருங்கள் ஆயில் என்ன கலரில் இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்ம தலைமுடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஹேர் ஆயில் நல்லா பலன் தரும். நம்மள நிறைய பேர் கடைகளில் கிடைக்கிற ஆம்ல ஆயில் ட்ரை பண்ணலாமேன்னு யோசிக்கலாம்,
ஆனால் அது பியூர் கோகோனட் ஆயிலில் தான் செஞ்சாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான முறையில் நம்மளுக்கு தேவையான பொருளை நாமளே ரெடி பண்ணி யூஸ் பண்ணோம்னா அந்த பொருளும் நல்லாயிருக்கும், அதோட பலனும் 2 மடங்காக கிடைக்கும். இந்த ஆயிலை தலைமுடிக்கு குறைஞ்சது 2 மாதம் தேய்ச்சிட்டு வந்தால் தான் தலைமுடி பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். டெய்லியும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி 1 மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பட் ஹேர் வாஷ் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை. டெய்லியும் அப்ளை பண்ண முடியாதவங்க நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். 2 மாதத்தில் தலைமுடி நல்லா வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ மற்றவங்க உங்ககிட்ட மாற்றத்தை சொல்லுவாங்க. இந்த ஆயில் ஒருத்தர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 மாதம் வரைக்கும் வரும். மறுபடியும் வேணால் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க. அப்படி இந்த ஆயில் நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்களும் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணி தலைமுடிக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.